அனைவருக்கும் வணக்கம் பேர்கே இல்லாமல் ஐஏஎஸ் கடமை நான் கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு சிஎம் லிஸ்ட்டு ஓகேங்களா இது எல்லோரும் க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு சிஎம் லிஸ்ட்டு இது எப்படி சார் ஷார்ட் கட்டில் நான் போச்சுருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வித் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன் வித் இயர்ஸோடு சொல்கிறேன் நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் ஜஸ்ட்டு கவனிச்சா போதும் சரி நான் எப்பயும் நான் வந்து ஒரு கிராஃப் மாரி போட்டு நடத்துவேன் அது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறீங்களா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் சிஎம்னாவே மேக்ஸிமம் ஏதோ ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சா தான் சிஎம் அப்படி தானே அதான் ஷார்ட்கட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கே அப்படிங்கிற ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்க போகிறாங்க ஒருத்தவங்க அது யாருன்னு சொல்லிவிட்டால் இந்த ஷார்ட்கட்டு முடிஞ்ச்சி சொல்கிறப்பிங்களா பாருங்கள் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆர்கே அப்புறம் ரெண்டாவது ஒரு ஆர்கே இந்த ரெண்டு தொகுதி இருக்குங்க ஆர்கேன்னா இது ஒரு ஆர்கேங்கிறது ராதாகிருஷ்ணா தொகுதி அப்படின்னு வச்சுங்க இது ராம்கிருஷ்ணா தொகுதி அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க ரெண்டு தொகுதிங்க சரி இந்த ரெண்டு தொகுதியும் பக்கத்து பக்கத்துல இருக்குங்க எப்படிங்கிறதுக்கு பக்கத்துல இருக்கு இந்த பக்கத்துல இருக்குங்கிறது பிஏகே நான் போடுகிறேன் இந்த ரெண்டு ஆர்கே தொகுதி ஒன்று ஆர்கே தொகுதி ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த ராதாகிருஷ்ணா ராம்கிருஷ்ணா அப்படின்னு ரெண்டு நான் வச்சுக்கோங்க ஆர்கே தொகுதினாவே சென்னை தான் தெரியும் இந்த ரெண்டு தொகுதியுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது அந்த பக்கத்தில் பக்கத்தில் அப்படிங்கிறது தான் அந்த தமிழில் போடாமல் இந்த பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் இங்கிலீஷில் போடுறேன் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கணும் இது எல்லாமே ஷார்ட் கட் சொல்கிறதுக்கு போகிறீங்களா பக்கத்தில் அப்படின்னா பிஏகே அப்படி போடுங்க ரெண்டு தொகுதியும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இந்த ரெண்டு தொகுதியிலுமே யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி அப்படி கேட்டிங்கன்னா எம்ஜிஆரும் அவங்களோட ஒய்ஃப் யாருங்க சரி நான் ஃபஸ்ட்லேருந்தே போட்டுட்டுங்களா பாருங்கள் இது ஒரு தொகுதி இது ஒரு தொகுதி இது ரெண்டுமே ஆர்கே தொகுதி இந்த ரெண்டு தொகுதியுமே எப்படி இருக்கு பக்கத்து பக்கத்துல இருக்குது சரி இந்த ரெண்டு தொகுதியிலுமே இந்த ரெண்டு தொகுதியிலுமே ஜெயிக்கிறது யார் இது ஒரு ஆர்கே இது ஒரு தொகுதி பக்கத்துல இருக்குது இதில் யார் ஜோ வந்து கூட்டை நினைக்கிறாங்கன்னா எம்ஜிஆரும் அவங்க ஒய்ஃப் யாருங்க ஜானகி எம்ஜிஆரும் ஜானகி உங்கள் கூட்டை நிற்கிறாங்க இந்தாண்ட கருணாநிதி ஐயா கருணாநிதி ஐயா அவர்களும் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த கூட்டணி வைக்கிறான்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு என்ன சார் அவங்களாம் எப்படி சார் ஜெய கூட்டணி வைப்பான்னு கேட்கல உதாரணத்துக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ் எலெக்ஷன் அப்படின்னா கூட்டணி வைக்க மாட்டாங்களா அந்த மாதிரி சொல்கிறப்ப ஷார்ட் கட் மாரி தான் ஓகே இப்போ பாருங்கள் ஆர்கே தொகுதி ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இதில் எம்ஜிஆரும் ஜானகியும் ஒரு கூட்டணி அவங்க ஒய்ஃப் அதுக்கப்புறம் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒரு கூட்டணி இவங்க இந்த கூட்டணியில் யார் சார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கருணாநிதி ஜெயலலிதா அந்த கூட்டணி வந்து ஜெயிச்சிடுறாங்க சொல்கிறீங்களா ஓகே இப்போ சரி கருணாநிதி ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த கருணாநிதி ஜெயலலிதா கூட்டணி இருக்கு இல்லையா இல்லை கேஜேன்னு போட்டுக்கிறேன் கேஜே கருணாநிதி ஜெயலலிதா கூட்டணி அப்படின்னா கேஜேன்னு போட்டுக்கிறேன் இந்த கேஜேனா கருணாநிதி கூட்டணி ஜெயிச்சிச்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சது கேஜே தானே இந்த இதில் ஜெயிச்சது கேஜே அதுக்கப்புறம் ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க சரி அடுத்த நிறைய கூட்டணி வந்து ஓபிஎஸ் அதாவது பன்னீர்செல்வத்தை கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்த்து கூட பன்னீர்செல்வத்தை கூட வச்சுக்கிறாங்க அப்போ செல்வம் ஜெயலலிதா அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்கிறாங்க ஜெயலலிதா வந்து யார் கூட வைக்கிறாங்க கருணாநிதி வைக்கிறாங்க கருணாநிதி கூட கூட்டி வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஜெயலலிதா யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க பன்னீர்செல்வத்து கூட வைக்கிறாங்க இப்போ சொல்கிற இப்பிங்களா அதெல்லாம் பாருங்க ஜெயிச்சது வந்து கருணாநிதி ஜெயலலிதாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க பன்னீர்செல்வத்தை கூட கூட்டு வைக்கிறாங்க ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஜெயலலிதா கருணாநிதி கூட கூட்டின்னு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா பன்னீர்செல்வத்தை கூட கூட்டம் வைக்கிறாங்க சொல்கிறப்பிங்களா அவ்வளோதான் இந்த மூணு செட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் தான் சொல்கிறப்பிங்களா அவ்வளோதான் இப்போ நான் இப்போ சொல்ல போகிற ஷார்ட்கட் பாருங்கள் இப்போ நல்லா பாருங்கள் ஃபஸ்ட் நல்லா இப்போ மறுபடியும் நான் ஒரு நல்லா போடுத்துருங்களா ஆர்கே தொகுதி ரெண்டுங்க ஆர்கே தொகுதி இப்போ ரெண்டு தொகுதியும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அது ரெண்டு தொகுதியிலையுமே பக்கத்தில் இருக்குன்னா பிஏகேன்னு போடுக்கணும் பக்கத்தில் இருக்குது அது ரெண்டுத்துலையுமே வந்து எம்ஜிஆரு ஜானகியும் ஒரு கூட்டணிங்க கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒரு கூட்டணிங்க ஜெயிச்சது வந்து யார் கருணாநிதி ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க அப்போ கருணாநிதி ஜெயலலிதா கூட ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி போனால் ரெண்டாவது ஜெயலலிதா யாராவது கூட வைப்பாங்க பன்னீர்செல்வத்தை கூட ஜெயலலிதா அப்புறம் அடுத்த டைம் கருணாநிதி ஜெயலலிதா அப்புறம் பன்னீர்செல்வம் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கூட்டணி வந்து இது மாறி வைக்குதுன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ ஷார்ட் கட் இப்போ நான் ஷார்ட் கட் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார் இப்போ வருஷம் எப்படி சார் அதை ஆபம் வச்சுக்கிது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் கருணாநிதி அப்படின்னாவே அவருக்கு ஏழு வாரிசுன்னு ஆபிச்சிங்க ஏழு வாரிசு அதில் இப்போ ரெண்டு இல்லை ரெண்டும் வந்து கழிச்சுட்டு மீதி இப்போ அஞ்சு வாரிசு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஏழு ரெண்டு அஞ்சு அஞ்சு தான் டிஃப்ரென்ஸ் வரும் கருணாநிதி சரிங்களா ஜெயலலிதா அப்படின்னாவே நம்பர் ஒன்னுங்க அவங்க ஜெயலலிதாவே நம்பர் ஒன்று வருஷம் எல்லாமே எப்படி வருணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம் அஞ்சு அமைச்சர் இருப்பாங்க திடீர்னு வந்து நாலு ஆகிடுவாங்க அப்புறம் மூணு ஆகிடுவாங்க அப்புறம் ஒன்றா ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு ஜெயலலிதா வந்து அமைச்சரை மாற்றிட்டே இருப்பாங்க தப்பு செஞ்சால் போதும் உடனே நீக்கி விட்ருவாங்க சொல்கிறோம் இல்லையா கருணாநிதிக்கு ஏழு வாரிசத்தில் ரெண்டு வாரிசு போயிடுச்சு பித்தி அஞ்சு வரிசம் இருக்காங்க ஏன்னா இது ஜெயலலிதா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு அமைச்சரை குறைச்சிட்டே இருப்பாங்க அஞ்சு நாலு மூணு ஒன்று இதெல்லாம் என்னென்னா டிஃப்ரெண்ட்ஸ் சார் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம காமராஜர் இருக்கார் இல்லையா காமராஜர் அப்படின்னாவே ஒம்பது வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பார் எம்ஜிஆர் மட்டும் தான் கரெக்டாக முழுசாக பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார் காமராஜர்னா கே துட்டன் மூலமாக அவர் என்ன பண்ணுவார் ராஜினாமா பண்ணுற ஒம்பது வருஷம் ஆட்சி எம்ஜிஆர் வந்து பத்து வருஷம் ஆட்சி பண்ணிருப்பாரு இந்த ஜானகி அப்படின்னாவே எம்ஜிஆரோட ஒய்ஃபு அப்போ தாலி கட்டினா தான் ஒய்ஃபு அப்போ தாலி கட்டினாவே எண்பத்தெட்டு லைசன்ஸு தாலி கட்டினா தான் லைசன்ஸு எம்ஜிஆருக்கு ஜானகிக்கும் அப்போ ஜானகி வந்து எண்பத்தெட்டு மட்டும் தான் வருவாங்க சரிங்களா எம்ஜிஆர் அப்படின்னாவே பத்து வருஷம் ஆட்சி ட்ரிபிள் செவன் வரும் இவங்க தான் எம்ஜிஆர் ட்ரிபிள் செவன் வரும் சொல்கிறப்படிங்களா ஓகே அதுமாதிரி ஜெயலலிதாவை அப்படின்னாவே இப்போ கருணாநிதினால் என்ன சொன்னேன் அஞ்சு ரெண்டு போச்சுன்னா சாரி கருணாநிதின்னா என்ன சொன்னேன் ஏழு வாரிசில் ரெண்டு வாரிசு இப்போ இல்லை இப்போ அஞ்சு வாரிசு ரெண்டு அஞ்சு வாரிசு இருக்குதுன்னு சொன்னேன் அஞ்சு அஞ்சுன்னு போட்டுங்க கருணாநிதி இது எப்படின்னா கருணாநிதினாவே அவர் வந்து இந்த திருநங்கைகளுக்கு அதிகமாக கவிதை கட்டுரை எழுதியிருக்காரு அப்படின்னு நான் வச்சுக்க வேண்டிதான் எப்படி தெரியுமா ஒம்போது வருங்க அறுபத்தொம்போது எண்பத்தொம்போது அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ஒம்பது வரும் அந்த ஒம்பது திருப்பி திருப்பிட்டால் ஆறு வரும் இல்லையா இந்த ஆறு ஒம்பதுன்னு வந்தாவே கருணாநிதி தான் சார் ஷார்ட்கட் ஆறு ஒம்போது திருநங்களுக்கு அதிகமாக கவிதை கட்டுரை எதுக்காக நான் வச்சுக்கேன் அதேமாதிரி ஜெயலலிதா இருந்தாவே வருஷம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன்று தான் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பதினொன்று அப்படிமாரி அவங்களுக்கு வருஷம் வரும் சொல்ல சரி அதுக்கப்புறம் இந்த இந்த ராஜா சொன்ன இல்லையா இப்போ ராஜாஜி அப்படின்னா ராஜான்னு போட்டுங்க ராஜானா என்னது ரெண்டு எழுத்து காமராஜ்னா காமராஜ் அப்படின்னு போட்டுங்க காமராஜர் இருவனால் காமராஜ் எத்தனை எழுத்து காம ராஜு நாலு எழுத்து நாலில் ஸ்டார்ட் ஆகும் ராஜாஜினால் ராஜானா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பக்த வச்சலம் அப்படின்னு வருவாங்க அது பக்தி நான் வச்சுக்கோங்க பக்தினா பக்தி பக்தினா மூணு எழுத்தா அப்போ மூணில் ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறீங்களா அண்ணா அப்படின்னாவே பாருங்கள் அண்ணான்னாவே கண்டிப்பாக தம்பி இருப்பான் அண்ணன்னாவே தம்பி இருப்பான் அண்ணா அப்படின்னாவே அண்ணனுக்கு ஏழாம் அறிவு இருக்குது இல்லை அண்ணனுக்கு இப்போ அண்ணனா பிறந்தாவே ஏழுடுறதா அப்படிங்குற நான் வச்சினோம் அது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ரெண்டு வரும் சொல்கிறீங்களா ஓகே இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம வந்து போயிடலாங்களா இப்போ பாருங்கள் அதேமாதிரி பன்னீர்செல்வம் வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம்னாவே ஒன்று பதினாலு பதினாறு ஓபிஎஸ் ஒன்று பதினாலு பதினாறு இது இந்த நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஒன்று பதினாலுலாம் இப்போ இப்போ ஃபோட்டி தானே வருஷத்துக்கு ஒன்று வருஷத்து ஒன்று தான் பிப்ரூப் ஃபோர்டீன் வருது அதில் பன்னீர் செண்டு நம்மலாம் வந்து பெர்ஃபியூம் வந்து யூஸ்ட்டு போனால் பதினாறு வயது பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிடலாம் வருஷம் ஒரு டைம் பிப்ரூவ் ஃபோர்டின் வருது அது ஃபோர்டினு பன்னீர்னா பன்னீர் சென்டெல்லாம் நம்ம தெளிச்சுட்டு போனால் பதினாறு வயசு போனால் கூட நம்ம ஈஸியாக கல்யாணம் பண்ணிடலாம் அடிப்படையாக ஷார்ட் கட் கட்னாச்சும் ஓகேங்களா சோகே நம்ம இப்போ வந்து ஷார்ட் கட் மூ ஷார்ட் கட் போயிடலாம் இப்போ பாருங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்களேன் சார் அந்த ஆர்கே ஆர்க்கே பக்கத்தில் இதெல்லாம் என்ன சார் ஒன்றுமே புரியல பாருங்கள் புரியுமா பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்து தாங்க சொல்லியிருக்கேன் ஆர்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் ஒரு நிமிஷம் இது ஆறுனா ஆறுனுங்க குமார ராமசாமிக்கு ஆறுங்க குமாரசாமிக்கு கேங்க மோடு ராஜாஜிக்கு ஆறு காமராஜிக்கு கே அப்போ என்ன வந்துடுச்சு ஆர்கே ஆர்கே சொல்கிறப்பிங்களா பக்கத்தில் அப்படின்னா இந்த இது மூணு பேரும் பக்கத்தில் சொல்லியிருக்கேன் ஏன்னா பக்கத்தை வச்சலம் ஏனா அண்ணாதுரை ஒரு விட்டு கே என்ன வருது கருணாநிதி ஆர்கே ஆர்கே ரெண்டு தொகுதி பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதில் போட்டிவிட்டது யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா எம்ஜிஆரும் அவங்களோட ஒய்ஃபு ஜானிக்கு ஒரு செட்டு போட்டி போடுறாங்க ஜெயலலிதாவும் கருணாநிதியும் போட்டி போடுறாங்க இவங்க ஒரு பேரை அவங்க ஒரு பேர் போட்டி போடுறாங்க எம்ஜிஆர் அவங்க ஒய்ஃபும் அதுமாதிரி கருணாநிதியும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் கூட நான் வச்சுங்க அதனால் தான் கூட்டணி வச்சுட்டாங்க ஆனால் ஜெயிச்சது யார் சார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு இப்போ பாருங்களேன் ஐயோ பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் போட்டிட்டாங்க போட்டியாளர்கள் ஒன்று போட்டியாளர்கள் ரெண்டு ஆனால் ஜெயிச்சது யார் தெரியுமா கருணாநிதி ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அச்சா கருணாலித ஜெயலலிதா கூட போர் அடிச்சு போச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா யார் கூட வந்து கூட்டணி வைக்கிறாங்க பன்னீர் சேர்வலத்துக்கு கூட கூட்டின்னு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் ஏன்னா யார் கூட வைக்கிறாங்க கருணாநிதி கூட கூட்டம் வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த வருஷம் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க பாருங்கள்லாம் எல்லாமே ஜெயித்த உடனே பாருங்கள் ஜெயிச்ச உடனே பன்னீர் செலுத்த கூட்டணி அப்புறம் கருணாநிதி கூட கூட்டணி அப்புறம் பன்னீர் செலுத்த கூட கூட்டணி சொடவில்லாம் நம்ம இல்லையா அதே மாதிரி கரெக்டாக இது ரெண்டு இது ரெண்டு ஊருங்க அவ்வளோதாங்க பன்னீர்செலுத்தோட கூட்டணி ரெண்டு ஊரும் கருணாநிதி கூட்டணி ரெண்டு வந்துடும் இது ஒன்று இது ரெண்டு சுடுவீங்களா ஜெயிச்சதுனால அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ யார் ஓபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ்னால் சொல்லிருக்கேன் பதினாறு ஒன்று பதினாலு பதினாறுன்னு எடப்பாடினா இபிஎஸ்ஸு இவங்களாம் பதினேழு ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இருக்காங்க சொல்கிறீங்களா சரிங்க ஷார்டட் எப்படி சார் நாகிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காமராஜர் கண்டிப்பாக கே திட்டத்தின் மூலமாக ராஜினாமா பண்ணிட்டாரு அவர் கண்டிப்பாக ஒன்பது வருஷம் வரும் ஒன்பது வருஷம் எம்ஜிஆரு அவர் எழுபத்தேழு டு எண்பத்தேழு கண்டிப்பாக பத்து வருஷம் வரும் சொல்கிறீங்களா அந்த ஒம்பது பத்து மணி நல்லா தெளிவாக போட்டுங்க காமராஜ் வந்து ஐம்பத்தி நாலு சரி அதை காமராஜ் அந்த இரு அடிச்சிருங்க இரு வேணாம் காமராஜ் காமராஜ்னா என்ன எத்தனை எழுத்து காமராஜ்னா நாலு எழுத்து அப்போ நாலில் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் நாலில் ஸ்டார்ட் ஆகி வேணால் ஒன்பது வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு காமராஜ் நாலு எழுத்து நாலு ஸ்டார்ட் ஆகும் அதே எம்ஜிஆர் எம்ஜிஆர்னா ட்ரிபிள் செவன் கண்டிப்பாக பத்து வருஷம் ஆட்சி பண்ணிருக்காரு இதை தவிர இது எல்லாமே எப்படி சார் நான் ஷார்ட் எப்படி சார் நாக வச்சுருக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க இருபத்தி இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தி அஞ்சு அப்படி தான் ஷார்ட்கட் வரும் டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் எப்படி சார் சொல்கிறது எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த காமராஜரும் அதுவும் விட்டுருங்க காமராஜரும் ஒம்பதுன்னு தெரியும் எம்ஜி ராமச்சந்தருக்கு பத்து வருஷம் தெரியும் இது விட்டுருங்க இப்போ எப்படி சார் அப்படின்னா இதுக்கு ரெண்டு வருஷம் ஏதாவது இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஏழு வரும் இருபத்தி மூணு வரும் அப்புறம் இருபத்தி நாலு அப்புறம் இரு கருணாநிதி பாருங்கள் இதுக்கு ஏழு வருஷம் டிஃப்ரென்ஸ் வருதுங்களா இருபத்தி ஏழுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்து ராமச்சந்திரன் விட்டுற சொல்லிட்டேன் இதையும் விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு இதுக்கு ரெண்டு வரும் இதுக்கு இருபத்தி வரும் இதுமாரி டிஃப்ரென்ஸ் எதுக்காக சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரியணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சார்க்கெட்டு போட முடியும் இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி நாலு நாங்களே தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழுங்க இந்த டிஃப்ரென்ஸ் வருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஒம்பதும் பத்து விட்டுருணும் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா பாருணும் ஓகேங்களா சரிங்க இப்பாருங்களா இருபத்தி மூணா இருபத்தி மூணா இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வருதா இதுக்கு மூணு வருதா இருபத்தி நாலா இதுக்கு ரெண்டு வருதா இதுக்கு நாலு வருதா பாருங்கள் இப்போ ராமசாமி இந்த சா ராமரு குமார் ராமர் குமார் இப்போ ராமர் தான் ஃபர்ஸ்ட்னு வச்சிங்களா அவர் ரெண்டு வருஷம் கூட்டுங்க நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி ஒம்பது சுதந்திரம் அடைஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தொம்பது குமார் என்ன அப்படின்னா மூணு வருஷம் பண்ணுறாரு இவர் ரெண்டு வருஷம்னா இவர் குமார் மூணு வருஷம் ராமர் ரெண்டு வருஷம்னா குமார் மூணு வருஷம் நாற்பத்தி ஒம்பது டு மூணு வருஷம்னா ஐம்பத்தி ரெண்டு சொல்ல பிள்ளை அதுக்கப்புறம் ராஜாஜிக்கு ராஜா சொன்னேன் ஷார்ட்கட் என்னன்னா ராஜா ரெண்டு எழுத்தா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகும் சரிலா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகும் அதுதான் ரெண்டை கூட்டிக்கணும் அப்போ காமராஜா காமராஜினால் நாலு எழுத்து நாலில் ஸ்டார்ட் ஆகும் சரிளா இந்த காமராஜினாவே ஒம்போது வருஷம் சொல்லிட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் பக்தை வச்சலாம் பக்தின்னா என்னது பக்தின்னா மூணு எடுத்தால் மூணில் ஸ்டார்ட் ஆகும் மூணில் ஸ்டார்ட் ஆகி சில நாலை கூட்டிக்கணும் சிலா அப்புறம் அண்ணானாவே அண்ணன் தம்பி ரெண்டு பேரா கண்டிப்பாக ரெண்டு தான் கூட்டிக்கணும் அண்ணானாவே அண்ணாவே ஏழரை தான் அண்ணனாவே ஏழாம் மாதிரி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அண்ணனாவே அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டை கூட்டிக்கும் சில எம்ஜிஆர்னா சொல்லிட்டேன் பத்து வருஷம் முழுசாக வரும் ட்ரிபிள் செவன் சொல்கிறீங்களா கருணாநிதி கருணாநிதினாவே ஷார்ட்கட் என்ன சொன்னேன் ஏழில் இப்போ ரெண்டு போச்சுன்னா மீது அஞ்சு பசங்க தான் இப்போ வாரிசு இருக்கான்னு சொன்னேன் அதான் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அது மூலமாக கருணாநிதி திருநங்கிலாம் திருநங்கிலாம் பாருங்களேன் கருணாநிதி பாருங்களா எண்பத்தொம்போது கருணாநிதி பாருங்கள் எல்லாமே ஒம்பது ஒம்பதாக வரும் பாருங்கள் கருணாநிதி அறுபத்தொம்பது எண்பத்தொம்போது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு இல்லை தொண்ணூற்றி ஆறு இது எல்லாமே கருணாநிதி சரிங்களா இப்போ கருணாநிதினாவே அறுபத்தொம்போது எண்பத்தொம்போது அப்புறம் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தாறு இது எப்படின்னா அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா ஏழு ஏழுன்னு சொன்னோம் இல்லையா அஞ்சில் சாரி பாருங்களேன் கருணாநிதி அங்கேன்னு பாருங்க எப்படி வச்சுன்னா அப்படின்னா இந்த அறுபத்தொம்போது எண்பத்தொம்பது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தாறு அதான் அந்த அறுபத்தொம்போது எண்பத்தொம்போது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த ஆறு ஒம்பது லாஸ்ட்டில் வருங்க ஆறு ஒம்போதுன்னு ஒரு வார்த்தை வந்தாவே அது கருணாநிதி தான் சொல்கிறப்படிங்களா சரி இப்போ எப்படி கட் சொன்னால் ஏழில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அஞ்சு வரும் அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஏழு வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார் கருணாநிதி அப்புறம் ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு அப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறம் அஞ்சு வருஷம் ஏழு ரெண்டு அஞ்சு அஞ்சு கருணாநிதி புழுதுங்களா ஏழு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆனால் ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னு ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னு என்ன சொன்னா ஃபஸ்ட்டு அஞ்சாக இருக்கும் அப்புறம் நாலாக இருக்கும் அப்புறம் மூணாக இருக்கும் அப்புறம் ஒன்றாக ஆகிடு ஏன்னா அமைச்சர் வருஷத்துக்கு ஒன்று குறைச்சிட்டு வருவார் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஜெயலலிதா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு டிஃப்ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஜெயலலிதா நாலு டிஃப்ரெண்டு அது அஞ்சு நாலு அப்புறம் என்ன ஆகிடுங்க மூணு ஆக்கிவிடுவாங்க அப்புறம் மூணு டிஃப்ரெண்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவாங்க ஒன்று ஒன்று தான் அப்ப அப்போ அஞ்சு நாலு மூணு ஒன்று ஜெயலலிதா ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தா தெரியும் ஜெயலலிதா ஃபுல்லாக பாருங்க இப்போ நான் அடிக்கோடிடுறேன் சரி இது ஃபுல்லாகவே பாருங்களேன் அஞ்சு நாலு மூணு ஒன்று இது மட்டும்தான் ஒன்று ஒன்று ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று வரும் அதை விட்டுருங்க சொல்கிற அஞ்சு நாலு மூணு ஒன்று அப்படின்னு ஜெயலலிதா வந்து அமைச்சர் குறைச்சிட்டு வராங்க அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக பழனிசாமி சரி பன்னீர்செல்வம் அப்படின்னாவே என்ன சொன்னார் ரெண்டாயிரத்து ஒன்று 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 ஒரு வருஷம் தான் பிப்ரவரி ஃபோட்டின்னு வருது அதில் போய் கொண்டாடனா பதினாறு வயசு பொண்ணு கூட நம்ம கல்யாணம்னா சொன்னேன் அது ஒன்று பதினாலு பதினாறு அவ்வளோ ஸ்டார்ட் ஆகும் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு புரியும் சரிங்களா பாருங்களா ஒன்றுமே இல்லைங்க ஆர்கே தொகுதி ரெண்டு தொகுதி இருக்குங்க அதான் ராமா குமார் ராமரு குமார் அப்புறம் ராஜா காமராஜா ராஜா காமராஜா அதான் ராஜா காமராஜா இந்த ஒரு ஆர்கே ராமரு குமார் ராஜா காமராஜா ரெண்டு ஆர்கேவா பக்கத்தில் அப்படின்னா யார் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது எல்லாமே பக்கத்துலனு சொன்னேன் பிஏகே பிணா பி எக் பக்க வச்சலாம் ஏனா அண்ணாதுரை கேனா கருணாதுரை கருணிக்கு சில அதில் நான் போட்டிவிட்டேன் சொல்கிறேன் ஓகே ஓகே இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிரு நம்புறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு ஷார்ட்கட்டில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்தோடய ஷார்ட்கட் எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்